இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய சிந்தனையின் வழியாக இறை மக்களாகிய நாம் கிறிஸ்துவில் எப்படிப்பட்ட மந்தையாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை நாம் சிந்தனை செய்யப் போகின்றோம் மார்டின் லூத்தர் கூறிய புகழ்பெற்ற கதைகளில் ஒன்று ஒரு ஆடு துள்ளி குதித்து விளையாடி அங்கும் இங்கும் ஓடி அது உற்சாகமாய் ஆடிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு ஒற்றையடி பாலத்திலே அந்த ஆடு நடந்து செல்லுகிறது அங்கும் இங்கும் எங்குமே நகழ முடியாத ஒற்றையடி பாதை கீழே விழுந்தால் வேகமாய் ஓடுகிற நீரோடை இழுத்து சென்றுவிடும் அப்படிப்பட்ட ஒற்றையடி பாதையிலே மெதுவாய் மெதுவாய் கவனமாய் நடந்து செல்லுகிறது அப்படிப்பட்ட அந்த ஒற்றையடி பாதையில் எதிர் திசையில் இருந்து மற்றொரு ஆடு ஒன்று நடந்து வருகிறது இப்பொழுது இரண்டு ஆடுகளும் மையத்திலே வந்து நிற்கிறது பின்னால் நடக்கக்கூடிய வலிமை அதற்கு இல்லை என்ன செய்வதென்று திகைத்து போய் ஐயோ ஏரே ஏதேனும் ஒரு அற்புதம் நடந்தால்தான் இங்கிருந்து கடந்து செல்ல முடியுமோ என்று பயந்து நின்று கொண்டிருந்த தருணத்தில் ஓடியாடி வந்த அந்த ஆடு அப்படியே படுத்து கொள்ளுகிறது அப்படியே தம்மை தாழ்த்தி அப்படியே படுத்து கொள்ளுகிறது எது திசையில் வந்த ஆடோ அதற்கு மேலாக நடந்து மறுகரைக்கு வந்து விடுகிறது மீண்டும் இந்த ஆடு எழுந்து உற்சாகமாய் அடுத்த கரைக்கு சென்று சந்தோஷமாய் ஆடுகிறது ஓடுகிறது அன்பானவர்களே ஆட்டின் மந்தையை பற்றி மாற்றின் தூத்தர் சொன்ன கதை இது இப்படி மந்தையை வைத்து ஆண்டவர் இயேசும் மிக அழகான ஒரு உருவகம் ஒன்றை இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன உருவகத்தில் இரண்டு ஆட்டுக்குட்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பது நாம் புரிந்து கொள்வதற்கு மிக அழகான ஆட்டு மந்தைகள் அது திருமறையிலே ஒரு அழகு உண்டு என்னவென்று சொன்னால் இரண்டு இரண்டாக சுட்டிக்காட்டப்படும் விளக்கப்படும் அதில் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று கைவிடப்படும் திருமறை கவனித்து பாருங்கள் காயின் ஆவேல் காயின் கைவிடப்படுவார் ஆபேல் ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஏசா கைவிடப்படுவார் யாக்கோவு ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஆயக்காரன் பரிசையன் பரிசையன் கைவிடப்படுவான் ஆயக்காரன் ஏற்றுக்கொள்ளப்படுவார் இதை போலதான் ஆட்டு மந்தையும் இரண்டாக ஆண்டவர் பிரிக்கின்றார் ஒன்று செம்மறி ஆட்டு மந்தை ஏனொன்று வெள்ளாட்டு மந்தை மத்தைவு நற்செய்தினூல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் முப்பத்தி நான்காவது வசனம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் ஆகிய மூன்று இடங்களிலே இந்த செம்மறியாட்டு மந்தை வெள்ளாட்டு மந்தை இரண்டாக பிரிக்கப்பட்டு செம்மறியாட்டை வலப்பக்கத்திலும் வெள்ளாட்டை இடப்பக்கத்திலும் வைத்து நியாயம் விசாரித்து நன்மையின் அடையாளமாய் பரலோகத்தின் அடையாளமாய் செம்மறி ஆட்டையும் தீமையின் அடையாளமாய் நரகத்தின் அடையாளமாய் வெள்ளாட்டையும் ஆண்டவர் குறிப்பிட்டிருப்பது திருமறையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் மந்தையாய் காணப்படுகிற நாம் செம்மறி ஆட்டை போல காணப்பட வேண்டும் இரண்டு ஆடுகளாய் ஆண்டவர் பிரித்தார் ஒன்று தீமைக்கான அடையாளம் மற்றொன்று நன்மைக்கான அடையாளம் கிறிஸ்துவின் மந்தையாய் நாம் வாழ விரும்பினால் அன்பானவர்களே நாம் செம்மறியாட்டு மந்தையாக வாழ வேண்டும் ஏன் வெள்ளாட்டு மந்தையாய் வாழக்கூடாது ஏன் செம்மறியாட்டு மந்தையாக வாழ வேண்டும் மைய கரும் கூட இந்த கேள்விக்காய் மூன்று பதில்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆண்டவர் ஏன் தம் வலது பக்கத்திலே செம்மறி ஆட்டை நிறுத்தினார் அன்பானவர்களே அதற்கான முதல் பதில் செம்மறி ஆடு செம்மறி மந்தை தாழ்மையின் அடையாளம் வெள்ளாட்டு மந்தை பெருமையின் அடையாளம் இந்த ரெண்டு ஆடுகளும் நடந்து செல்லும் பொழுது கவனி திருப்பில் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் வெள்ளாடு நடந்து செல்லும் பொழுது மிக கம்பீரமாய் தலையை தூக்கி கொண்டு அப்படி அங்கும் இங்கும் அழகாய் ஆட்டி கம்பீரமாய் நடந்து போய்கொண்டே இருக்கும் இது வெள்ளாட்டின் சிறப்பு வெள்ளாடு நடந்து செல்லும் பொழுது தலையை தூக்கி நிமிர்ந்து நடக்கும் ஆனால் செம்மறி ஆடோ அப்படியல்ல ஒரு பொழுதுமே தன் தலையை தூக்கி நடக்காது தன் தலையை அப்படியே கீழே தாழ்த்தி மெதுவாய் மெதுவாய் நடக்கும் ஒரு பொழுதும் தன் தலையை தூக்கி காட்டவே காட்டாது அது தாழ்மையின் அடையாளம் இந்த தாழ்மையின் அடையாளமாகிய இந்த செம்மறி மந்தையை தம் வலது பக்கத்திலே நிறுத்துகிறார் கிறிஸ்துவின் மந்தையாய் வாழ நாம் செம்மறி ஆட்டை போல தாழ்மையாய் வாழ வேண்டும் நான் தான் நான் தான் நான் தான் என்று வெள்ளாடு போல தலை நிமிர்ந்து ால் இடது பக்கத்தில் நிறுத்தப்பட்டு நரகாக்கினைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் தாழ்மை மிக அழகான அணிகலங்களில் ஒன்று பிறர் நம்மை விட முக்கியமானவர் என்பதை உணர்த்துவதுதான் இந்த தாழ்மை தாழ்மை உணர்த்துவது ஆசீர்வாதத்தின் மரங்களை கவனித்து பாருங்கள் எப்பொழுதுமே அது வளைந்துதான் இருக்கும் அன்பானவர்களே தரையில் தூங்கினவன் ஒருபொழுதும் தவறி விழுந்ததாய் சரித்திறமே இல்லை தரையில் தூங்கினவன் ஒருபொழுதும் தவறி விழுந்ததாய் இல்லை தாழ்மையில் வாழுகிறவனும் தம்மையே தாழ்த்துகிறவனும் வீழ்வதே இல்லை இதுதான் உண்மை திருமதி அநேக எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும் மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் மன தாழ்மையை விரும்புகிறார் என்றும் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே ஆகா தம்மை தாழ்த்திய போது அவருக்கு வர இருந்த சாபம் மாறியது என்று வேதம் சொல்லுகிறது தாழ்மை சிறப்பானது அன்பானவர்களே அந்த தாழ்மை செம்மரிடமிருந்தபடியினால் ஆண்டவர் தம் மந்தை கடையாளமாய் செம்மறியை நிறுத்தினார் நாமும் அன்பானவர்களை செம்மறியை போல தாழ்மையாய் நடப்போம் இரண்டாவதாக செம்மறி பின்பற்றுதலின் அடையாளம் செம்மறி பின்பற்றுதலின் அடையாளம் வெள்ளாடு பின்பற்றாமைக்கு அடையாளம் எப்படி சற்று கவனித்து பார்த்தால் தெரியும் ஆடுகளை மெய்க்க செல்லக்கூடிய மெய்ப்பர்கள் அந்த ஆடுகளை கொண்டு செல்லும் பொழுது மெய்ப்பர் எந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பார் சில வகை ஆடுகளுக்கு ஆடுகளுக்கு முன்னால் நடந்து செல்லுவார் மெய்ப்பர் சில வகை ஆடுகளுக்கு மேய்ப்பர் பின்னால் நடந்து வருவார் எந்த வகை ஆடுகளுக்கு வெள்ளாடுகளை கொண்டு செல்லக்கூடிய மேய்ப்பர் எப்பொழுதுமே பின்னால் தான் வருவார் கம்பை கையில் வைத்து கொண்டு முன்னே செல்லக்கூடிய வெள்ளாடு அந்த பக்கம் இந்த பக்கம் போய்விடக்கூடாது என்று சொல்லி பின்னால் இன்று கவனித்து கொண்டே வருவார் ஆனா செம்மறியாட்டை அப்படி அல்ல செம்மறியாட்டை கொண்டு செல்லக்கூடிய மெய்ப்பர் முன்னே நிற்பார் முன்னே கொண்டிருப்பார் இந்த பின்னால் வரக்கூடிய செம்மறியாடுகளோ தம் மெய்ப்பெனின் காலடிகளை கவனித்து அவரையே பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு விசை கூட அந்த காலடியை விட்டு விலகவே விலகாது செம்மறி பின்பற்றுதலின் அடையாளம் ஆண்டவர் சீசர்களை அழைத்த பொழுதும் இதைத்தான் சொன்னார் என்னை பின்பற்றி வாருங்கள் அன்பானவர்களின் மெய்ப்பனாகிய கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வது நம்மளது கடமை அதை செம்மறி நிறைவேற்றுகிறது செம்மறி மெய்ப்பனை பின்பற்றும் அடையாளம் அன்பானவர்களே கிறிஸ்துவின் மந்தையாய் வாழ விரும்பக்கூடிய நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா திருமறையில் எவிரு என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு மனிதர் இருக்கிறார் தன் பிள்ளைக்காக வருகிறார் கிறிஸ்துவே கிறிஸ்துவே வந்தபொழுது கிறிஸ்து வருவதற்கு சற்று கால தாமதமாகிறது அந்த நேரத்திலே பணியாளன் ஒருவன் வந்து எவரிடத்திலே சொல்லுகிறான் ஐயா நீங்கள் போதகரை ஒன்றும் செய்ய வேண்டாம் வருத்த வேண்டாம் உங்கள் மகள் இறந்து போனாள் இந்த செய்தியை கேட்டதும் கிறிஸ்து இந்த எவரிடத்தில் என்ன சொன்னார் பயப்படாதே உன் விசுவாசம் உள்ளவன் பயப்படாதே பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எவிரோ இயேசுவை கடந்து முன்னே போகவே மாட்டார் இந்த செய்தியை கேட்ட பிறகும் துக்க செய்தியை கேட்ட பிறகும் மரணத்தின் செய்தியை கேட்ட பிறகும் எவிரு இயேசுவை தாண்டி செல்ல மாட்டார் அதற்கு பிறகும் வீடு வரையிலும் இயேசுக்கு பின்னாலே தான் வருவார் இயேசு தான் வருவார் பின்தொடர்ந்து வருவது ஒரு ஆசிர்வாதம் அன்பானவர்களே செம்மறி அந்த பின்தொடரலின் அடையாளமாய் இருக்கிறது நாம் கிறிஸ்துவை பின்தொடரும் அடையாளமாய் இருக்க வேண்டும் என்றால் செம்மறியை போல் கிறிஸ்துவின் மந்தையாய் காட்சி அளிப்போம் நிறைவாய் செம்மறி ஒற்றுமையின் அடையாளம் வெள்ளாடு பிரிவினையின் அடையாளம் செம்மறி ஆட்டு கூட்டங்கள் இணைந்தே செல்லும் நாம் இணைந்து சென்றால் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்கள் செம்மறி ஆட்டு கூட்டம் போல போகிறார்கள் என்று சொல்லுவார்கள் செம்மறிதான் சேர்ந்து நடக்கும் வெள்ளாடு ஒருபொழுமே சேர்ந்து நடக்காது அதன் வயிற்றின் பக்கத்திலே பட்டு விட்டதென்றால் உடனடியாக திரும்பி கோபத்தோடு தலையை கொண்டு இடிக்கும் என்னை தொடாதே என்று சொல்லும் என் பக்கத்தில் வராதே என்று சொல்லும் வெள்ளாட்டுக்கு கோபம் அதிகம் வெள்ளாட்டுக்கு மூர்க்கம் அதிகம் செம்மறியாட்டுக்கு அப்படி அல்ல அன்பானவர்களே அது சேர்ந்து இணைந்தே நடக்கும் ஒற்றுமையின் அடையாளம் கிறிஸ்து நம்மை நம்மை நடத்த விரும்பக்கூடியவர் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவருடைய மந்தையாக இருக்க வேண்டும் செம்மறியாட்டை போல இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார் ஒன்று குருந்தியர் ஒன்று பத்திலே பவுலடியாரும் அந்த ஒற்றுமையை வலியுறுத்துகிறார் ஒரு ஆய்வு சொல்லுகிறது நாம் நம்முடைய மனதுக்குள் யாருக்குமே தெரியாமல் பல பேரை ஏன் யாரோ ஒருவரோடு சண்டையிட்டு கொண்டே இருக்கிறோமாம் நம்முடைய மனதுக்குள்ளே நாம் இருதயத்துக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் பிறரை நினைத்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோமா நம்முடைய இருதயம் ஒரு பொழுதுமே ஒற்றுமைக்கு இணங்கி நடக்கவே இல்லை என்பான் அவர்களை நெகேமியாவை கவனித்து பாருங்கள் ஐம்பத்து ரெண்டு ரெண்டு நாட்களுக்குள்ளே அலங்கத்தை கட்டி முடித்தார் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன ஒற்றுமை செம்மறி ஒற்றுமையின் அடையாளம் கிறிஸ்துவின் மந்தையாய் வாழ விரும்பக்கூடிய நீங்கள் கிறிஸ்துவின் மந்தையாகிய செம்மறியைப் போல தாழ்மையாக நடக்க வேண்டும் கிறிஸ்தின் மந்தையாய் வாழ விரும்பக்கூடிய நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் செம்மறியைப் போல வாழ வேண்டும் கிறிஸ்துவை பின்பற்றும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒரே ஒரு பண்பு ஒன்று ஒன்று என்ன என்று சொன்னால் இந்த எறும்பு கூட்டங்களை கவனித்து பாருங்கள் அந்த எறும்பு கூட்டம் கூட்டமாய் வாழக்கூடிய இடத்தில் தண்ணீர் விட்டதென்றால் உடனே எறும்பு எனும் அன்பானவர்களை ஓடி ஓடி ஒழித்துக் கொள்ளாது அத்தனை எறும்பு ஒன்று சேரும் அத்தனை எறும்பு ஒன்று சேர்ந்து பந்துபோல தண்ணீரில் மிதக்கும் தண்ணீரிலே மிதந்து அத்தனையும் இணைந்து கரைக்கு வந்துவிடும் மிக சிறப்பான பண்பு அப்படித்தான் செம்மறி கடைசி வரையிலும் சேர்ந்தே தான் இருக்கும் ஒருவேளை நாம் செம்மறியாய் வாழும் பொழுது இந்த உலகம் நம்மை கவனிக்காமல் இருக்கலாம் செம்மறியாய் வாழும் பொழுது இந்த உலகம் நம்மை மதிக்காமல் இருக்கலாம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் வெள்ளாட்டுக்கு மதிப்பு அதிகம் செம்மறியாட்டுக்கு மதிப்பு குறைவு மதிப்பு இல்லை என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை விட்டு விடாதீர்கள் மதிப்பு இல்லை என்பதற்காக உங்களுடைய உண்மையின் நேர்மையை விட்டு விடாதீர்கள் காரணம் ஒரு நாள் இந்த செம்மறி தான் வலது பக்கத்திலே நிற்க நிற்கப் போகிறது எனவே நாம் செம்மறியாய் செம்மறியின் ஆட்டு மந்தை போல கிறிஸ்டின் மந்தையாக வாழுவோம் கர்த்தர் நம்மிலே பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வாராக ஆமேன்